வணக்கம், நான் வெங்கடேசன். கமோடிட்டி செக்மெண்ட்டில் செப்டம்பர் மந்த்து கான்ட்ராக்ட்டு, நேச்சுரல் கேஸ் அண்டு ஜிங்க், இந்த ரெண்டுத்துலேயும் எந்த லெவலில் ட்ரேட் பண்ணலாம், எந்த லெவல் வரைக்கும் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம், எந்த லெவல் வரைக்கும் நம்ம ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம், இது எப்படி இருக்க போகுது, செப்டம்பர் மந்த்து கான்ட்ராக்டில் எந்த மாதிரி மூமெண்ட்டு கொடுக்க போகுதுன்றதை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். சேம் இதே மாதிரி ஆகஸ்ட் மந்த்து கான்ட்ராக்ட்டுக்கும் நம்ம ஆகஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுபடி நேச்சுரல் கேஸு ஜிங்க் எல்லாம் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சேம் இப்போ வந்து செப்டம்பர் மந்த்து கான்ட்ராக்ட், செப்டம்பர் மந்த்து கான்ட்ராக்ட் நேச்சுரல் கேஸ் எடுத்துக்கிட்டோன்னா, நான் இங்கே வந்து ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணுறேன். ட்ரேடிங் வியூவில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, கண்டினியூஸாக இருக்கும் சார்ட்டு, கரெக்டாக ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து சார்ட் வந்து கண்டினியூஸாக இருக்கும். இப்போ நம்ம ப்ரோக்கர்ஸ் கொடுக்குற சார்ட்டில் பார்த்தோன்னா அந்தந்த மந்த்து கான்ட்ராக்ட் தான் இருக்கும், அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து டேட்டா வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக கிடைக்காது. அதனால் வந்து ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கும் யூஸ் பண்ணோன்னா இதை கீழே லிங்க்கில், கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க, ஃப்ரீ தான். உங்களுக்கு வேணும்னா மட்டும் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. நான் அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா எனக்கு மல்டிபிள் வாட்ச் லிஸ்ட் தேவைப்படுறதுனால. ஓகே, இப்போ வந்து நம்ம நேச்சுரல் கேஸு எந்த மாதிரி மூமெண்ட்டு கொடுக்க போகுது செப்டம்பர் மந்த்துன்னு பார்க்கலாம். ஆகஸ்ட் மந்த்துக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, நான் சொன்னதுலேருந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து 60 பாயிண்ட் வந்து அப் கொடுத்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி ஆகஸ்ட் மந்த்து பார்த்துருப்போம், அந்த வீடியோ நீங்கள் போய் பார்க்காதவங்க இந்த வீடியோவை பாருங்கள், இதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சேம் அதேமாதிரி செப்டம்பர் மந்த்துக்கு இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி ஆகஸ்ட் மந்த்துலேருந்து செப்டம்பர் மந்த் வரைக்கும் ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்ததுனால இப்போ ட்ரேடர்ஸ் சைடு எல்லாமே வந்து ஒரு ஷார்ட் கவரிங் பண்ணுறதுக்கு தான் இங்கே பார்ப்பாங்க. இது அதுக்கேற்ற மாதிரி ஒரு 200 லெவலில் இந்த 200 லெவலில் வந்து இது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்குது, அது ஒரு பெரிய சப்போர்ட் மாதிரி ஆக்ட் ஆகிட்டுருக்கு, அங்கேருந்து டவுன் ஆகிருக்கு. ஆனால் இது செப்டம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் கேஸு அப்லோ போகிறதுக்கான தான் நிறைய சான்சஸ் இருக்குது, இது என்னுடைய வியூவு. இப்போ பொசிஷன் எடுக்கிறவங்க நேச்சுரல் கேஸு ஜிங்க் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் இன்டர்டே பண்ணுறதை விட பொசிஷன் எடுக்கிறது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இன்டர்டேல வந்து சடன் மூவ்மெண்ட்டாக இருக்கிறதுனால அன்றைக்கே வந்து க்ளோஸ் பண்ண வேண்டிய கட்டாயமும் இருக்கும், அதனால் வந்து நம்ம ஒரு ப்ராஃபிட்டை வந்து மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் பொசிஷன் எடுத்திங்கன்னா, நீங்கள் ஒரு லாட்டுக்கு அலைஸ்ப்ளூவில் 50,000 ரூபாய் இருந்தாலே போதும், ஒரு லாட் வந்து நீங்கள் பொசிஷன் எடுக்கலாம். அதாவது பொசிஷன்னா அந்த மந்த்து எண்டு வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அப் மூமெண்ட்டு பார்க்கும்போது அப்பு டவுன் கிடச்சிருக்கு. இப்போ வந்து அதேமாதிரி ஒரு அப்பு ஒரு டவுன் வந்து கிடச்சிருக்கு. இது என்னுடைய சஜஷன் என்னென்னா, நேச்சுரல் கேஸ் வந்து நெக்ஸ்ட் வீக், இப்போ உடனே பை பண்ணாமல் நெக்ஸ்ட்டு வீக்கில் ஒரு வீக் ஸ்டார்டிங் ஒரு 2-3 டேஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2-3 டேஸ்க்கு வெயிட் பண்ணி பார்க்கும்போது அப்போ ஏதாச்சும் ஒரு லோ கிடச்சிதுன்னா அந்த லோவில் வந்து நம்ம பை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆனால் இது வந்து கிடைக்கிற லோனெல்லாம் பை பண்ணுங்கள். ஆனால் இப்போத்திக்கு வந்து இது கீழே செல்லுன்றதுக்கு இப்போ சான்சஸ் ரொம்ப கம்மி தான். செப்டம்பர் மந்த்து கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் செல்லுன்றது கம்மி தான், பை தான். அதனால் வந்து நீங்கள் செல் பண்ணுறதா இருந்தாலும் அது இன்ட்ராடேல பண்ணுங்கள். பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பையை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இது இந்த லெவல் பார்க்கலாம், எந்த லெவல் வரைக்கும் போகும்ட்டு நான் 1 டே சார்ட் மாற்றிக்கிறேன். ஒன் டே சார்ட் பொறுத்தவரைக்கும் இங்கே பாருங்கள், இங்கே 200 லெவலில் நான் சொன்ன மாதிரி அந்த கரெக்டாக இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ட் ஆகிருக்கான், இங்கே ரிஜெக்ட் ப்ளஸ் இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கான். ஏன்னா கரெக்டாக அதனால தான் வந்து 200 ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாகவே இங்கே ஆக்ட் பண்ணிகிட்ருக்கான். இந்த 200 பிரேக் பண்ணானா கண்டிப்பாக நேச்சுரல் கேஸோட ப்ரைஸ் வந்து அதுக்கு அடுத்த லெவல், அதுக்கு அடுத்த ஹையை வந்து கொடுப்பான். இப்போ வந்து இது 3 பாயிண்ட்டும் வந்து ரிஜெக்ஷன் பாயிண்ட் மாதிரி கிடச்சிருச்சா. இப்போ இங்கேருந்து டவுன் ஆகிட்டு நாளைக்கு நெக்ஸ்ட் வீக் ஒரு 1 ஆர் 2 டேஸு இல்லை மேக்ஸிமம் 3 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இந்த ப்ரைஸ் இன்னும் கீழே போகும்போது நம்ம ஒரு பை எடுக்கலாம். மேக்ஸிமம் எவ்வளோ போகும்னு பார்த்தோன்னா, மேக்ஸிமம் இந்த லெவல் வரைக்கும் 182, இந்த 182 இந்த ரேஞ்சு 182, அதுலேருந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் வச்சுக்கணும். 182 185 187 அந்த ரேஞ்சு, அந்த ரேஞ்சுக்குள்ளே கீழே வந்துட்டு திரும்பி ரிவர்ஸ் அடிக்கும். இங்கே பை எடுக்கலாம். பை எடுத்ததுக்கப்புறமும் கீழே போனாலும் அதுக்கடுத்தது இங்கே 170 ஒன்று இருக்குல்ல, 170 வரைக்கும் திரும்பி டவுன் ஆகிறதுக்கு
ரொம்ப சான்சஸ் கம்மி தான். அப்படி வந்தாலும் திரும்பி அது ஆவரேஜ் பண்ணுறதுக்கு திரும்பி இங்கே ஒரு லாட் வந்து எடுங்க. எப்பவுமே மொத்த லாட்டு ரெண்டு லாட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கும் போது ரெண்டு லாட்டையும் ஒரே வாட்டி பை பண்ணிடாதீங்க. ஒரு லாட்டு ஒரு லோலையும் திரும்பி அப்பு போனாலும் திரும்பி 100 லோ கிடைக்கும், அந்த இடத்துல 100 லாட் பை எடுங்க. இன்னும் சப்போஸ் நம்மளுடைய பேட் லக்கு நம்ம எடுத்ததுலேருந்து இன்னொரு ரிவர்ஸில் போயிட்டு இருந்தால் இன்னொரு பை அங்கே எடுக்கலாம். எடுக்கும்போது நம்ம ஆவரேஜ் பண்ணிட்டோன்னா லாஸஸ் கம்மியாகும், ப்ராஃபிட்டு மூவ் ஆகும்போது ப்ராஃபிட்டும் கொஞ்சம் கம்மியாகலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல பை பண்ணலாம்ன்றதை நம்ம டிசைட் பண்ணிட்டோம். இப்போ பை பண்ணோன்னா எது வரைக்கும் இந்த ப்ரைஸ் வந்து மூவ் ஆகும்? நெக்ஸ்ட்டு செப்டம்பர் மந்த்து கான்ட்ராக்ட் எது வரைக்கும்னா, நம்ம செப்டம்பர் மந்த்து கான்ட்ராக்ட்னா நான் செப்டம்பர் மந்த்து எக்ஸ்பைர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாடியே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட் வந்ததுன்னா ஸ்கொயர் ஆஃப் ஃபண்ட்டு வெளியே வந்துடலாம். அப்படி மூவ் ஆகும்போது என்னுடைய அனலைஸ் படி அடுத்தது வந்து இந்த 240 அந்த ரேஞ்சுக்கு 240 அந்த ரேஞ்சுக்கு வந்து நெக்ஸ்ட் மூவ் ஆகும். செப்டம்பர் மந்த்து கான்ட்ராக்ட் வந்து 240 அதாவது 230 to 240 இந்த ரேஞ்சு 230 to 240 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து அடுத்தது இந்த மந்த்துக்குள்ளே இது மூவ் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் அதிகம். இதையும் பிரேக் பண்ணி மேலே போனான்னா இதிலிருந்து இன்னும் ஒரு 20 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும். 260 பாயிண்ட்ஸ். அதனால் வந்து நீங்கள் பொசிஷன் எடுங்க. இன்ட்ராடே எடுத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்ல இன்ட்ராடே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுவீங்க. பொசிஷன் எடுத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 200 பொசிஷன் எடுத்தால் 240 பாயிண்ட்ஸ் மூவ் ஆனாலும் ஒரு பாயிண்ட்டுக்கும் 1250 ரூபா, 10 பாயிண்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 12500 ரூபா வரும். அதே மாதிரி 40 பாயிண்ட் மூவ் ஆகும்போது உங்களுக்கு 50000 ரூபா வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு லாட் எடுக்கிறதுக்கு அலைஸ்பிளூவில் 43000 ரூபா 50000 ரூபா இருந்தாலே போதும் உங்களுக்கு இந்த மாதத்தில் 50000 ரூபாய்க்கு ஆல்மோஸ்ட் 100% இல்லைனோட மினிமம் நீங்கள் ஒரு 30 to 40% ப்ராஃபிட் வந்து புக் பண்ணலாம். அதனால் இன்ட்ராடேவை விட பொசிஷன் எடுக்கிறதுக்கே ட்ரை பண்ணுங்கள். கமோடிட்டியில் இன்ட்ராடே வந்து இன்னும் ப்ரெஷர் வேறு, ரொம்ப டென்ஷன். காலையிலேருந்து நைட் வரைக்கும் பார்க்கணும் போது நீங்கள் பொசிஷன் எடுத்தீங்கன்னா ஒன்லி லெவல்ஸ், இந்த லெவல்ஸ் கிட்ட வரும்போது மட்டும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தால் போதும், மற்றபடி கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக நம்ம ட்ரேட் பண்ணலாம். மந்த்லி ஒரு ஃபிக்ஸராக ஒரு இன்கம் வர மாதிரி பார்த்துக்கலாம். கமோடிட்டியில் பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெனிஃபிட். ஆனால் செப்டம்பர் மந்த் தான், அக்டோபர் மந்த் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம செப்டம்பர் மந்த் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் கேஸ் பை சைடு மட்டும் திங்க் பண்ணுங்கள், லோ கிடைக்கும்போது பை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜிங்க்கு. ஜிங்க்கு ஃபஸ்ட்டு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். இந்த ட்ரேடிங் வியூ வெப்சைட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், கொஞ்சம் ஸ்பீடாகவும் யூஸ் பண்ணலாம். ட்ரேடிங் வியூ இது வரைக்கும் யூஸ் பண்ணாதவங்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிங்க. ஓகே, ஜிங்க்கை பொறுத்த வரைக்கும் ஜிங்க்கும் அதே மாதிரி தான், ஆகஸ்ட் மந்த்லேருந்து ஒரு நல்ல மூவ் கொடுத்துருக்கோம். 184லேருந்து ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட் வரைக்கும் 16 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கான். இதுக்கப்புறமும் இந்த ஹை பாயிண்ட் வந்து 200 அதாவது 199 பாயிண்ட்டில் ஒரு ஹை கொடுத்துருக்கான். கொடுத்துலேருந்து டவுன் ஆகிட்டு திரும்பி அப் ஆகிறேன், திரும்பி ஒரு டவுன் கொடுத்துட்டு இப்போ எந்த டைரெக்ஷன் போகிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இப்போ இது என்னுடைய லெவல்ஸ் வந்து 192 to 199 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இப்போ ட்ரேட் ஆகிருக்கு. ஏதாச்சும் ஒரு சைடு பிரேக் ஆனால் ப்ரைஸ் வந்து அந்த டைரெக்டில் போகும். அதனால் நம்ம 199 பிரேக் ஆகிற வரைக்கும் பைக்கு வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா என்னுடைய கணிப்பு படி ஒன் டே சார்ட்டில் போகலாம். என்னுடைய கணிப்புப்படி செப்டம்பர் மந்த்து கான்ட்ராக்ட்டு இன்னும் ஒரு ஹை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருக்க கரண்ட்டு ப்ரைஸில் இருந்து மினிமம் ஒரு 10 பாயிண்ட் ஆச்சு செப்டம்பர் மந்த்துக்கு ஹை கொடுப்பான். அந்த ஹை கொடுக்குற வரைக்கும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதனால் நேச்சுரல் கேஸ்லையும் என்னுடைய அனலைஸ் வந்து பை தான். லோ கிடைக்கும் போதெல்லாம் பை பண்ணுங்கள். இதையும் வந்து உடனே இப்போ பை பண்ண வேணாம், ஒரு 2 டேஸ் நெக்ஸ்ட் வீக் மண்டே டியூஸ்டே 2 நாள் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு இந்த ப்ரைஸ் வந்து இப்போ டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கான். ஜிங்க் வந்து நேற்று வந்து கரெக்டாக 197 இதில் வந்து நான் நேற்று புக் பண்ணிட்டேன், ஒரு 2 பாயிண்ட் புக் பண்ணி வெளியே வந்தேன். இப்போ இது கீழே வந்து கொடுக்குறான் 192 ரேஞ்சு வரும்போது அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டு 192 பிரேக் பண்ணி கீழே போகிறானா இல்லை 192 டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் அதாவது ரிஜெக்ட்னு சொல்கிறல ரிஜெக்ட் ஆகிட்டு மேலே போனானா இந்த இடத்துல நம்ம ஒரு லாட்டு 1 ஹவர் கேண்டில் ஸ்டிக் வச்சுட்டு இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டு
இந்த 192க்கு மேலேயும் முழு கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது பை எடுங்க. பை எடுத்துட்டிங்கன்னா அதுக்கடுத்து அது ஃபஸ்ட்டு டார்கெட்டு, இதோட 199 வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டை செட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேடை வந்து ப்ரொசீட் பண்ணலாம். அதுவும் நீங்கள் செப்டம்பர் மந்த்து கான்ட்ராக்ட் வரைக்கும் ஃபுல்லாக வெயிட் பண்ணிங்கன்னா இது ஜிங்கோட டார்கெட் வந்து மினிமம் 205 to 207 போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த லெவலையும் பிரேக் பண்ணிவிட்டு போனான்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு அடுத்தது ஒரு 5 பாயிண்ட்டு to 10 பாயிண்ட்டு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 207 க்ராஸ் பண்ணி போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, அதுக்கப்புறம் டார்கெட் வந்து ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு கொஞ்சம் கேப்பில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் போயிட்டானா பெரிய ஒரு ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஜிங்கை வந்து பையில் தான் இருக்குது. இதெல்லாம் ஓகே, எந்த டைமில் இது செல் பண்ண வேணான்னும் போது இது கண்டிப்பாக இது 187 ரேஞ்ச், 187 185 to 187 இந்த ரேஞ்சு கீழே போனால் தான் வந்து, இந்த ரேஞ்சு கீழே போனால் தான் நம்ம வந்து அடுத்தது செல் பண்ணுறதான்றதை பார்க்கலாம். ஏன்னா வந்து ட்ரெண்ட் இப்போதைக்கு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதனால் லோ கிடைக்கும் போதெல்லாம், லோவெல்லாம் வரும்போது டவுன் வருது செல் பண்ணலாம் நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட்டு ப்ராஃபிட் புக்கிங், ப்ராஃபிட் புக்கிங். அதனால் லோ கிடைக்கும்போது பை பண்ணுங்கள். ஓகே, நேச்சுரல் கேஸ்லேயும் அதே மாதிரி தான். இப்போ ஜஸ்ட்டு ஒரு டவுனு தான் கிடைக்கிது, எனக்கு ரொம்ப அதிகமாக போகிறதுனால இன்ட்ராடே ஷார்ட் செல்லர்ஸ் வந்து எல்லாம் ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் பார்த்துட்ருக்காங்க. அதனால தான் அடிக்கடி அந்த லோ கிடைக்கும். அந்த லோ கிடைக்கும்போது நம்ம பை பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம ப்ராஃபிட் வந்து அதிகமாக கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் ஜிங்க்கு நேச்சுரல் கேஸ் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் கோல்டு அலுமினியம், அதில் எப்படி கோல்டு அலுமினியம் சில்வர் அதில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் எந்த மாதிரி செப்டம்பர் மந்த்து கான்ட்ராக்ட்டுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, எந்த லெவல் வரைக்கும் பை பண்ணலான்றது பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.